Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு fish farmக்கு தான் வந்திருக்கோம். இந்த farm பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா வந்து என்னோட நண்பர் தான் வெச்சிருக்காரு. நண்பர் வந்து இன்னைக்கு அந்த வீடியோல வந்து ஃபேஸ் காமிக்க மாட்டேன், நான் பேச முடியாது அப்படி சொல்லி நண்பர் ஒளிஞ்சிட்டாரு. இந்த ஒரு fish farming எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கறத தான் வீடியோல பார்க்க போறோம். அதில்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வகையான fish வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். ஆனா முன்னாடியே வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிரணும். வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணீங்கனா உங்களுக்கு எவ்வளவு ஆயிரம் எவ்வளவு லட்சம் fish வேணும்னாலும் இவங்கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த fish-அ பத்தின ফুল டீடைல் தெரிஞ்சிக்கலாம். அது எப்படி வளர்த்தறது, ஒரு சின்ன குஞ்சில இருந்து அந்த பெருசாகற வரைக்கும் அந்த fish-ஐ எப்படி வளர்த்தி கொண்டு போறது அப்படிங்கறதை நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி, அப்ப நீங்க வந்து வீடியோ வந்து skip பண்ணாம பாத்தீங்கனா தான் உங்களுக்கு அந்த farming வந்து ஃபுல்லாவே தெரியும். இது எப்படி வளர்த்தது அப்படினு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பீஸ் என்ன ரேட் கொடுப்பீங்க? இது பீஸ் வந்து 100 ரூபாய் அப்படி. 100 ரூபாய். இது நல்லா பெருசாயிருச்சு இல்லீங்களா? இப்போ நம்ம ரீடெய்ல எல்லாம் வாங்குறதுனா ஒரு பீஸ் 200 ரூபாய்க்கு மேல வந்துரும். வரும் வரும். இந்த ஒரு மாசத்துக்கு குஞ்சு வாங்கி நம்ம ஒரு குளத்துல விட்டோம்னா எத்தனை மாசத்துல அது பெருசாகுதுங்க? ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆகும். 7 மாசத்துல ஆயிரும். 7 மாசம். அவரேஜ் என்ன weight வரும்? 1 கிலோக்கு மேல வரும். 1 கிலோக்கு மேல வரும். இவர்தான் வந்து இந்த ஃபார்ம பாத்துக்கிறாரு. என் பேர் அஜித். அஜித், நம்ம இந்த ஃபார்ம் இருக்குது எந்த இடத்துல? ஃபார்ம் வந்து பாலக்காடுல தேனாரின இடத்துல, ஆம்பல்சரா. ஆம்பல்சராங்கிற இடத்துல தான் இருக்குது. நம்ம இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் ஃபிஷ் வச்சிருக்கீங்க? ஃபிஷ் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. கப்பீஸ் இருக்குது. கப்பீஸ்ல வந்து ஒரு 8-10 வெரைட்டி கப்பீஸ் இருக்குதுங்க. பின்ன பிளாட்டி இருக்குதுங்க. அப்புறம் சோடு சோட்டைல். இங்க கேரளாவில மட்டும் செய்யற ஒரு மீன் இருக்கு, கரிமீன் சொல்லிட்டு ஃபார்ம்ல செய்யறது. அதாவது அதெல்லாம் செய்யறது வந்து சக்கர் கேட். அது அதோட பிரீடிங் செய்யறது உண்டு. ஒரு அஞ்சாறு கலர் இருக்கு. நாம கொண்டும் கொஞ்சம் கொடுக்கறதுண்டு. மேக்ஸிமம் அவங்க வந்து எடுத்துட்டு போயிருவேன். மினிமம் 50 பீஸ். 50 பீஸ் எடுக்கணும். அப்பதான் ஹோல்சேல் ரேட்ல கொடுப்பீங்க. அப்படி தான் இல்லையா? இது இது என்ன கப்பீஸ்ங்க? ஹைபிரிட்ஸ். பிளாட்டினம் ரிட்டைல் டெம்போயர். டெம்போயர். ஆ ஓகே. இது வந்து ஹோல்சேல் ரேட் சொன்னா பீஸ் வந்து 20 ரூபா வரும். ஒரு பீஸ் 20. ஒரு பீஸ் 20 ரூபா வரும். அது 100 பீஸ் வாங்குனா தான் ஹோல்சேல். ஆ ஹோல்சேல்ல கொடுப்பாங்க. ஓகே. 100 இல்லனா 50 மினிமம். இது வந்து எப்படி பராமரிப்பல்ல எப்படிங்க? இது வந்து பாத்துக்கிறதெல்லாம் வந்து பார்க்குற அதோட தனியாக பார்க்கணும். அது அது மிக்சிங் ஆகும் பார்க்கணும். அது வந்து இப்போ அதில் வந்து மிக்சிங்காக வரக்கூடாது. ஆ மிக்சிங் வந்து அப்பப்போ மாற்றிடணும். இது வந்து இப்போ ப்ரீட் ஆகிறதுன்னா எத்தனை நாளில் ப்ரீட் ஆகும்? எப்படி? இது 2 மாதத்தில் ப்ரீட் ஆயிரும். 2 மாதத்தில் ப்ரீட் ஆயிரும். இது வந்து இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் தானே? அந்த இயர் பார்த்தீங்களா? இயர் இருக்குதா அதில் மெயினாக கொடுப்பாங்க. அந்த இயர் இல்லாததெல்லாம் மாற்றிடுவேன். கரெக்டா. இது வந்து ஹோல்சேல்னா பீஸ் என்ன ரேட் போடுவீங்க? சின்னது வந்து 4 ரூபாய், பெருசு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 6 ரூபாய். 6 ரூபாய். அதுவும் நட்டர்னு சொல்லுவாங்க. பிரானா நட்டர். உள்ள கீழே நிறைய இருக்குதுங்க, வெளியில வராது. இது நட்டர் வந்து உள்ள இருக்கிறது இல்லைங்களா? இது சாப்பிடுறதுக்காக வளர்த்துறது அந்த மீன். இல்ல நட்டர்ல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ரேட் கொடுப்பீங்க? இது ஹோல்சேல் ரேட். இது வந்து 5 ரூபாய் ஒரு பீஸ். 5 ரூபாய். இது எப்படி தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கு இல்லைங்களா? மேலே வராது. மேலே வரும். ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருந்தால் மேலே வரும், இல்லைன்னா கீழே தான் இருக்கும். இதில் வந்து அந்த ரெட் பிளாட்டி அந்த பக்கம் பார்த்தீங்களா? அதோட பிரீடர்ஸ். பிரீடர்ஸ். அது இதில் இருந்து தான் அந்த குஞ்சு உருவாக்குறது. இதுதான் அதோட பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்.
இது பேரண்ட்ஸ் நீங்க சேல் பண்ண மாட்டீங்க? சேல் பண்ண மாட்டேன், இது தனியாக வளர்த்துவாங்க, அது அதுதான் கொடுப்பாங்க. இதில் இது இப்போ கொஞ்ச நாள் போனால் இதில் கொஞ்சம் உருவாயிரும், அப்போ இதை மாற்றி கொஞ்சம் தனியாக எடுத்து போட்டுருவேன். அப்படி செஞ்சதாக அது பயில விற்க முடியும். விற்கிற சைஸில் வந்து தனியாக நம்ம மாற்றிடுவேன். அது அது உள்ளே இருக்குது ரெட் டாப் ஃப்ளாட்டி வந்து கொஞ்சாக்கும். அது இப்போ விற்கிறது கொஞ்சம் இனி சைஸ் ஆகணும். இது சைஸ் இதுதான், இது வந்து கொஞ்சம் பெருசாகும், 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 பெருசானதுக்கு அப்புறம் கொடுத்துருவேன். இது ஹோல்சேல் பண்ணுறதுன்னா அதே ரைட்டு தான், அந்த ரைட்டு தான். நாலு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபாய் இருக்கும். யார் வாங்குறதாலும் இங்கே வந்து தான் வாங்கி வாங்கலாம். இங்கேருந்து அனுப்பி கொடுக்குறது இப்போ கொடுக்குறதுனா பாலக்காடில் ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது, அது மட்டும்தான். அவங்க வந்துடுவாங்க, தமிழ்நாடுலாம் அனுப்புறதுண்டு. இந்த சாப்பிட்ற மீனோட குஞ்சு சைப்ரன்ஸ், 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 அதோட குஞ்சு சின்ன சின்ன குஞ்சு இருக்குது. அதில் நல்லா பார்த்தா தெரியும் இங்கே சைட்லலாம். இது பெருசாகுமா? இது பெரு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் வரும். அஞ்சு கிலோ வரும் வரும் அவ்வளோ பெரிய மீன் இல்லைங்களா? குஞ்சு இதோட ப்ரீடர்ஸ் எல்லாம் ப்ரீடர்ஸ் தனியாக போட்டிருக்காங்க. அதோட குஞ்சு பிரீடு பிரீடு பிரீட் பண்ணதான் இதில் பிரீட் பண்ண குஞ்சுகளை மட்டும் இதில் குஞ்சுகளை மட்டும்தான் இதில் இருக்குது. சாப்பிட்ற ஃபிஷ் இருக்குது பாருங்க, இதில் வந்து சீக்கிரமாக பெருசாகிறது அப்படின்னா எந்த ஃபிஷ்ஷு? தொட்டியில் விட்டோம்னா இந்த மாதிரி அந்த மீன் நட்ரு, நட்ரு சீக்கிரமாக பெருசு, சீக்கிரம் பெருசு, இதுவும் சீக்கிரம் பெருசு. அது ஆக்சிஜன் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, அதுக்கும் தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, வாழை மீனுக்கும் தேவையில்லை, எல்லாம் வந்தால் செலவு மேலே. இப்போ நட்டரும் வாழை மீனும் ஒன்றா விடலாமா? ஒன்றா விடலாம், விடலாம், விடலாம். இது இப்போ வாழை மீன் வந்து இப்போ எத்தனை நாளத்துக்கு குஞ்சு இதில் இருக்கிறது? இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கு, ஒரு மாதத்துக்கு. இந்த குஞ்சு வந்து ஹோல்சேலுக்கு என்ன ரேட்? ஹோல்சேலில் ஃபைவ் ருபீஸ், ஃபைவ் ருபீஸ். இது என்ன, இது என்ன கம்பெனி? இது குரோவல், ரெண்டுமே வந்து குரோவல், குரோவல். இது அதை விட இது ஃபைவ் எம்எம், இது வந்து எயிட் எம்எம், எயிட் எம்எம். பின்ன இது சிக்ஸ் எம்எம் இருக்கும், அதோட சின்ன இது கொஞ்சம் சின்னது இருக்கும், அதுவும் போடும், போடலாம். அது இப்போ இன்றைக்கி முடிஞ்சாச்சு, அதனால தான் இது எயிட் எம்எம் போடுறது. இல்லைன்னா இதுக்கெல்லாம் சிக்ஸ் எம்எம் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு அப்படி தான் போடுவேன். இது ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் வளர்த்துற மீனுன்னா என்ன மீன் வளர்த்தலாம்? அதிகமாக கவனிப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இதெல்லாம் வளர்த்தலாம். வாழை வளர்த்தலாம், வாழைனா வளர்த்தலாம், நட்டு வளர்த்தலாம், வளர்த்தலாம். அதுக்கு ஒன்றும் பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லை. மெடிசின் அந்த மாதிரி எதுவும் தேவை? அதான் மெடிசின் வேணும், வேணும், வேணும். நம்ம வீட்டில் வளர்த்துறதா இருந்தால் குளத்தில் வளர்த்துறதுனால மெடிசின் வேணும். கொல்ல குளத்தில் தேவையில்லை, தேவையில்லை. டேங்கில் வளர்த்தலாம் மெடிசின் வேணும். என்ன மெடிசின் போடணும் இருக்குது? இதுக்கு ரெண்டு மூணு மெடிசின் இருக்குது. அக்வா மேரிக்குன்னு ஒரு மெடிசின் இருக்குது. மேரிக்குயின் அப்படிங்கிறது நம்ம இந்த கோழிகளுக்கெல்லாம் கொடுக்கணும், அதே 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 மெடிசன். அந்த டானிக்கும் இருக்குது, அது இருக்குது. அந்த இந்த மழை பெய்யும் போது இந்த மீனுக்கு அந்த மெடிசன் போடணும். இது வந்து கிராஸ் கார்ப், கிராஸ் கார்ப் சாப்பிட்ற மீன் தான், சாப்பிட்ற மீன், அந்த மீனோட குஞ்சு தான். இது எவ்வளோக்கு வெயிட் வருங்க? இது பெருசாச்சு, எல்லாம் பெருசாக வர மீன் தான். நாலு கிலோ அஞ்சு கிலோ எல்லாம் வர மீன் தான். இதுவுமே டேங்கில் வச்சும் வளர்த்தலாம் இல்லைங்களா? டேங்கில் வளர்த்த முடியாது, டேங்கில் வளர்த்த முடியாது, டேங்கில் அது அது ரெண்டு தான். டேங்கில் நட்டுறோம் வாழை மட்டும், டேங்கில் வேணாலும் வளர்த்தலாம், இது எல்லாம் குளத்தில் மட்டும்தான் போட்டு வளர்த்த முடியும். என்ன மீனிங் இது? இது வந்து ஷோட்டைல், 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 ஷோட்டைல். இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஆமாம், ஆமாம். அதோட பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ். ஆ, இதெல்லாம் வந்து பீஸ் என்ன ரேட்டுங்க? இது வந்து பீஸு ஆவரேஜ் எட்டுரூவா பத்து ரூபா, எட்டு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சு வரும். இது என்ன மீனுங்கிறது? இது வந்து டைகர் ஷார்க், டைகர் ஷார்க். ஆ, இது சாப்பிட்ற மீனா? சாப்பிட்றதுக்கும் முடியும், இந்த அக்வாரியத்திலையும் போட முடியும், போடலாம் ரெண்டுலேயும். இது வந்து பீஸ் என்ன ரேட்டுங்க? இது வந்து பீஸ் ஹோல்சேல் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா, இருபத்தஞ்சி. அந்த லைனில் வரும். இவ்வளோ பெருசாக அவ்வளோதான். ஆ, நம்ம கடையில் ரீட்டைல் வாங்கினா இந்த பீஸ் இதுக்கு வந்து ஒரு நூறுரூவாக்கு மேலே வரும், நூறுரூவாக்கு மேலே வரும். ஓகே. இதில் சோட்டையில் வர வெரைட்டி ஆகும். இல்லை இல்லை, ப்ளூ சோடு சாப்பிட்ற மீன், இல்லை இல்லை, கலர் மீன், கலர் மீன், ப்ளூ சோடு, ப்ளூ சோடு. அது மேலே வராது, சீக்கிரம் வராது, சீக்கிரம் வராது. அது இதில் இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்குது. பிளாட்டினம் ரெட்டைல் கப்பீஸ், பிளாட்டினம் ரெட்டைல். இது வந்து பீஸ் என்ன ரேட்டுங்க? ஹோல்சேல் வந்து அஞ்சு ரூபா, ஹோல்சேல் அஞ்சு ரூபா. டெல்டா கப்பீஸ், டெல்டா. ஆ, இதுல நிறைய கலர்ஸ் வரும். ஆ, இதுல ஒரு நாலஞ்சு கலர் வரும். ரைட்டு, பீஸ் ரைட்டு வந்து நாலு ரூபா ஹோல்சேல், நாலு ரூபா. இப்போ நம்ம இதில் தண்ணி எல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றுவீங்க இதில்? இது அப்படி இல்லை, இது தான் இங்கே இது இருக்குது, வால்வு இருக்குது. தண்ணி அழுக்கானா அங்கே வலி இழுத்து விடுவாங்க, இந்த தண்ணியும் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி, அதே மாதிரி, ஆ, அதே மாதிரி மாற்றவெல்லாம் மாட்டீங்க? தண்ணி இல்லை, இல்லை, தண்ணி. ஆ, மாத்துறதுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க.
சைப்ரஸ் சாப்பிட்ற மீன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பெருசா அதே மாதிரி ஒரு ஐட்டம் டேஸ்டா இருக்கும். முள்ளு கம்மியா இருக்கும், அதுலயே முள்ளு கம்மியா இருக்கும். கட்லா கரிமீன் சொல்லுவாங்க. அதோட பேரண்ட்ஸ் இதுல இருக்குது, அதோட குஞ்சு எடுக்கிறத போட்டிருக்கா. குஞ்சு வலையில வலையில இழுத்து எடுப்பீங்க. ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன் மீன். குஞ்சு வாலெல்லாம் பெருசாக இருக்குது, கப்பீஸ் மாதிரி. அது கப்பீஸ், அது கொஞ்சம் தான் இருக்குது அதில் மேலே. ஆ, அது கொஞ்சம் இருக்கும். மெயினாக அதில் கறிமீன் தான் இருக்குது. ஆ, இது வந்து ஜாஸ்தி யாரும் செய்யாது நம்ம இந்த பாலக்காடில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது யாருமே செய்யறது இல்லை. கறிமீன் வந்து யாரும் செய்யறது, நம்ம மட்டும்தான் செய்யறது. இது என்ன, இது எப்படி டேஸ்ட், எப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது? சூப்பர் டேஸ்ட் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்கு. விலையை ஜாஸ்தி இருக்கு. இது குஞ்சு வந்து ஒரு பீஸ் 10 ரூபா. ஒரு குஞ்சு இது மேலே வந்து இந்த டாட் டாட்டா இருக்கு. ஆ, அது 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 அவ்வளோ சீக்கிரம் வராது மேலே. மேலே வராது. வேற ஃபிஷ் விட்டுருக்கீங்க இல்லையா? கப்பீஸ் கப்பீஸ் கொஞ்சம் விட்டுருக்குது. இந்த பீஸ் இது அந்த கறிமீன் இதெல்லாம் பிரீட் அப்படியெல்லாம் ஆகவெல்லாம் செய்யாது. இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விடுவேன். முதல்ல இது விடுவேன், இது விட்டு குஞ்சானதுக்கு அப்புறம் தான் வேற மீன் விடுவேன். அதில் முதல்ல கறிமீன் வந்து பிரீட் பண்ணி அதோட குஞ்சு ஆனதுக்கு அப்புறம் தான் வேறு மீன் விடும். அதில் கறிமீனோட குஞ்சு குஞ்சு பீஸ் வந்து 10 ரூபா சொன்னது. இல்லை இல்லை, ரொம்ப சின்னதில்லை, இதில் கொஞ்சம் பெரிய பீஸ். கொஞ்சம் பெரிய பீஸ் அது 10 ரூபா. ஆ, இதுலேயே இருக்குது, இதுலேயே இருக்குது. இல்லை, சின்ன பீஸ் 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் கொடுப்பேன். 10 ரூபா வரைக்கும் கொடுப்பீங்க. இப்போ நம்ம பெரிய குளத்துல எல்லாம் வச்சுன்னு வச்சுங்க, குளத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு போடணுங்களா? என்ன பண்ணணுங்க குளத்தில்? குளத்துலேயே ஃபுட்டு போடணும். போட்டதாக்கும் இது என்ன ஃபிஷ்? இது இதில் கொய்கார்ப் இருக்குது, ப்ளூ ஸ்வாட் இருக்குது, பாண்டா மோலிஸ் இருக்குது, கப்பீஸ் இருக்குது, எல்லாமே மிக்சிங்காக போட்டிருக்குது. இப்போ வந்து இதில் வந்து அதிகமாக வெயிட் வர்றது என்ன ஃபிஷ் வெயிட் வரும்? இது வெயிட் வர்றது இல்லை, இது அக்வாரியம். இல்லை, கொய்கார்ப்பு வெயிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, வரும் வரும், ஒரு 2-3-4 கிலோ வரைக்கும் வரும். வரும் வரும். இது இந்த ஃபிஷ் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஒரு பீஸு? ஏது இந்த கொய்கார்ப்பு? கொய்கார்ப்பு வந்து ஹோல்சேல் வந்து பீஸ் 10 ரூபா வரும். அது அந்த அந்த சைஸ். கொய்கார்ப்புங்கிறது இந்த ஆரஞ்சு. ஆ, ஆரஞ்சு. ஆ, அதெல்லாம் மிக்சிங். பிளாக்கு, இந்த ப்ளூ கலர் வந்து ப்ளூ ஸ்வாட் டைல். அது அது எப்படி, அது என்ன ரேட்டு? அது 8 ரூபா 10 ரூபா. இது ப்ரீட் பண்ண, அதாவது நம்ம இப்போ டேங்கில் ஒரு பெரிய டேங்கில் விடுறோம்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ரீட் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்குமா? ப்ரீட் பண்ணுறதுக்கா? ப்ரீட் பண்ணுறதுனா கொய்கார்ப்பு நல்லா ப்ரீட் ஆகுமா? ப்ரீட் பண்ணுறதுக்குன்னா இது தனியாக நம்ம டேங்கில் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் பெருசாகாது. இந்த மாதிரி பாண்டில் போட்டால் தான் சீக்கிரம் பெருசாகும். இது கப்பீஸில் வந்து சாதா கப்பீஸ், லோக்கல் கப்பீஸ். லோக்கல் கப்பீஸ். ஆ, இது வந்து மார்க்கெட்டிங் இருக்குங்களா இப்போ? ஆ, இருக்குது. பீஸ் 3 ரூபா. 3 ரூபா வருது. 3 ரூபா ஹோல்சேல். ஹோல்சேல் பீஸ். ஓஹோ. இது என்ன சைஸ்? இதுதான் சைஸ். இதோட பெருசாகுமா? இல்லை இல்லை, இதான். இது சாதா கப்பீஸ். சாதா கப்பீஸ். ஆனால் நம்மக்கிட்ட என்ன வெரைட்டி வேணாலும் இருக்கும் இல்லைங்களா? சொன்னா அங்கே 2-3 வெரைட்டி கப்பீஸ் ஹைப்ரிட்ஸ் இருக்குதுங்க. அதுவெல்லாம் வந்து பீஸ் வந்து 60 ரூபா 80 ரூபா ஜோடி. இல்லை, சைப்ரஸ் வந்து பெருசாகிறது. சைப்ரோட ஒரு ஐட்டம் தான் இந்த கொய்கார்ப்பு. கொய்கார்ப்பு. இது சேலுக்கு தான் இல்லைங்களா? ஆமாம். இது வந்து பீஸ் என்ன ரேட் கொடுப்பீங்க? இது பீஸ் வந்து 100 ரூபா. அப்படி 100 ரூபா. இது நல்லா பெருசாகிடுச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ரீட்டைல் எல்லாம் வாங்குறதுனா ஒரு பீஸ் 200 ரூபாய்க்கு மேலே வந்துடும். வரும் வரும். இதுலேயே திலோப்பியா இருக்குது, எல்லாம் மிக்சிங்காக போட்டிருக்குது. திலோப்பியாங்கிறது நம்ம சாப்பிட்ற மீன். சாப்பிட்ற மீன்.
இது ரெண்டு ஒண்ணா விடும்போது ஒன்னும் ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. இதுல என்ன ஃபிஷ் இருக்குங்க? இதுல திலோபியா, நட்டர், சக்கர் கேட், பேரண்ட்ஸ். ஓ பேரண்ட்ஸ் சக்கர் கேட்னு அதான் அங்க இருக்கு பாருங்க. இந்த அங்க நடு அதோட பேரண்ட்ஸ் கீழ ஒட்டியே தான் இருக்கு இல்லீங்க. ஆமா அதோட பேரண்ட்ஸ். அதெல்லாம் என்ன ரேட்டுங்க அந்த அந்த சக்கர் கேட்டா? அது பெருசு வந்து விற்கிறது இல்லை. பெருசு விற்கிறதா இருந்தால் நூறுரூவாயிலிருந்து 150 ரூபாய்க்கு பீஸ் ஒரு பீஸ். நம்மளுக்கு எல்லாமே பீஸ் சின்ன சின்னதாக மெயினாக விற்கிறது. சரி சரி. சின்னது வந்து ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும். 10 ரூபாய் வரைக்கும். இது இந்த சக்கர் கேட் அப்படிங்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து வேற ஃபிஷ் இருக்கிற அதில் ஊட விட்டோம்னா அதை அதில் பெரிய சின்ன ஃபிஷ்ஷில் தின்னு போடுமா? இல்லை இல்லை. ஆக்சிஜன் இது வந்து வேற தண்ணி வெளியும் போயிட்டு இருக்கு இல்லையா? போயிட்டே இருக்கு. இந்த இது மேல இருந்து போயிட்டே இருக்கு. இது என்ன ஃபிஷ் இது? இது டைகர் ஷார்க். டைகர் ஷார்க். அது கௌராமி. கௌரா இல்லீங்களா? இது கிலோ கம்மியா இருந்துச்சு. இது இதுக்கு நல்ல ரேட் இருக்கு இல்லீங்களா? இது வந்து ஒரு 7 ரூபா 10 ரூபா அப்படி ஹோல்சேல் ரேட் வரும். இது இப்போ வளர்ச்சி இவ்வளோ தானே? இதோட பெருசாகும். இதோட பெருசாகும். இதோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்குது, காட்டி கொடுக்குறாங்க. அது ஏஞ்சல் ஃபிஷ் பேரண்ட்ஸ். ஏஞ்சல். இதெல்லாம் பேரன் இங்கே இருக்குது. இது பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் இங்கே இருக்குது, அதுலேயும் இருக்குது. சரி. அது ரோசி பார் அந்த பக்கம். கௌரா பிரீடர்ஸ். ஓ கௌரா. இது தான் பெரிய சைஸ். இதில் பிரீடர்ஸ். கௌரா மீன். இது விடா டெட்ரா. கலர் கலர் இருக்குது, சாதா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓ விடா டெட்ரா. இது எல்லாம் என்ன ரேட்டு ப்ரைஸ்? இது ஹோல்சேல் வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா. 30 ரூபா 30 ரூபா 40 ரூபா இருக்கு. இது நம்ம கப்பீஸ் விட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல ரேட் இருக்குது. கலர் கலர் கலருக்கு கலருக்கு சாதாயும் இருக்குது. அதில் அது ரேட்டு கம்மி. அது வந்து பீஸ் வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா அப்படி. சைஸ் இது தானே? இது இதை விட நீ பெருசாகும் இந்த மீன்? இல்லை இல்லை, இவ்வளோ தான். இவ்வளோ தான். இது டைகர். இந்த சீப்ரா பேரண்ட்ஸ். சீப்ரா பேரண்ட்ஸ். அது ரெண்டும். ரெண்டும் அதில் ஒரு 3-4 கலர் இருக்குது. கலர் இருக்குது. இது சீப்ரா தான். சீப்ரா தான். இந்த வீடு டெட்ரா அங்கே பார்த்தது. ஃபைட்டர் அங்கே இருக்குது. ஃபைட்டரில் இந்த மாதிரி சின்ன இது இருந்தாலே போதும் இல்லைங்களா? வளர்த்திக்கலாம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய இடம் தேவையில்லை. தேவையில்லை தேவையில்லை. இதில் மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. இப்போ இதில் எடுத்து தான் பிரீட் பண்ணுறது. ஓ இதில் இதை வச்சு தான் ப்ரீட் பண்ணுவீங்க இல்லைங்களா? இல்லை, பேசனில் பேசனில் போட்டு அது ப்ரீட் ஆனது எடுத்துருவீங்க வழியை. இதில் இருக்குது. ஃபைட்டரில் என்ன வெரைட்டியெல்லாம் வச்சுருக்குறீங்க? ஃபைட்டரில் மெயினாக ஓஎச்எம். ஓஎச்எம் ஃபைட்டரோட சின்ன புஞ்சு. ஆமாம். இது எவ்வளோ நாளான புஞ்சு? இது இப்போ ஒரு வாரம் ஆனது. ஒரு வாரமான புஞ்சு தெரியாது இல்லைங்களா? தெரியாது, கண்டு தெரியாது. இங்கே அங்கே இருக்குது, கொஞ்சம் பெருசானது. அது காட்டி கொடுக்குறீங்க வாங்க. அது பார்க்குற மாதிரி இருக்கு. இது வந்து ஃபைட்டர் தான் இதுலயே இல்லீங்களா? இந்த ஃபைட்டர் குஞ்சு. இது என்ன என்ன வெரைட்டி? இதுல 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 ரெண்டு மூணு டைப் இருக்குது. ரெண்டு மூணு டைப்போட குஞ்சு இருக்குது இதுல. இல்ல நீங்க இந்த செடி ஒன்னு இருக்கு பாருங்க, தண்ணியிலேயே வளரும். இது ஃபைட்டருக்கு மெயினா அந்த செடி வேணும். செடி வேணும். வேணும். இது இருந்தா தான் நல்லா வளரும். வளரும் இல்லனா கடிச்சிரும். கடிச்சிரும். ரெண்டு தண்டக்கை. செடி ಜಾಸ್ತಿ இருந்தா பிரச்சனை இல்ல. எவ்வளவு நாளான குஞ்சு இதுல? இது இப்போ ஒரு 1.5 மாசம் ஆயிருக்கும். 1.5 மாசம்.
ஃபைட்டர்ல எப்படி இந்த 1.5 மாசம் குஞ்சினு ஒரு பீஸ் என்ன ரேட் கேக்கீங்க? இதா ஹோல்சேல். ஹோல்சேல் மேல் ஃபெமில் தனி ரேட் ஆகும். அப்படிங்களா? ஃபெமில் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடும். சரிங்க. ஃபெமில் வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த ரேட்டு போயிடும். நல்ல ரேட் இருக்குதுன்னா என்ன பிரேக் ஃபைட்டர்லையா? ஃபைட்டர்ல அப்படி சொல்ல முடியாது, நிறைய புது புது ஐட்டம் எல்லாம் இருக்குது. இல்லை நமக்கு இப்போ சீக்கிரம் போகிறது வந்து இந்த ஐட்டம் தான். ஃபுல் மூன் ஃபுல் மூன் ஓஎச்எம் ஓவர் ஆஃப் மூன் அதுதான் சீக்கிரம் போகும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், சீக்கிரம் விற்று போயிடும். அதுதான் வளர்த்துறது மெயினாக. இது ரெட் சீப்ரா. இது சேலுக்கானது. எல்லா சீப்ரா ப்ளூ சீப்ரா எல்லாமே இருக்குது இதில். இது சேலுக்கு கொஞ்ச நாள். பாண்டாமொழி மோழியில் ஒயிட்டு பாண்டாமொழி சாக்லேட் மோழி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஒயிட் மொழி நாங்க செய்யறது, ஒயிட்டும் பிளாக் செய்யறது இல்ல, பாண்டாமொழி தான் செய்யறது. இது வந்து பீஸ் என்ன ரேட் வருது? இதோட குஞ்சு வந்து 3 ரூபா. 3 ரூபா 1 இன்ச் சைஸ். ரெட் டாப் பிளாட்டி பிரீடர்ஸ். பிரீடர்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், ஜாஸ்தி போட மாட்டேன். இந்த சைடில் எல்லாம் இருக்குது. இது திலோப்பியா ப்ரீடர்ஸ் இல்லைங்களா? ப்ரீடர்ஸ் தான். ஆமாம். இதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டாச்சுங்களா? இப்போ இல்லை இல்லை போடலை போடணும். வெரைட்டி கேபிஸ் வெரைட்டி ஹைப்ரிட். இது சாந்தா க்ளோஸ். சாந்தா க்ளோஸ். இது வந்து பீஸ் என்ன ரேட்டுங்க? இதா இது இப்போ ரீட்டெயிலில் விற்கிறது வந்து பீஸ் 40 ரூபா விற்கிறது வந்து. ஹோல்சேல் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பேன். இது ஹைப்ரிட் தான். இது எல்லாம் ஒரே ரேட்டு தான். இது பர்பிள் மஸ் இல்லை, இது ப்ளூ ஈகிள். இது வந்து பர்பிள் மொசைக். பர்பிள் மொசைக் பிரிண்டட் இயர். இதுலேயே வந்து ஸ்ட்ரிம்ப் இருக்குது, ப்ளூ ஸ்ட்ரிம்பு பிளாக் ஸ்ட்ரிம்ப் இருக்குது கீழே. அதோட ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. இல்லை இல்லை தானே இல்லை, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி போட்டதாங்க. ஸ்ட்ரிம்பு வந்து அங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா? கீழே கீழே பார்த்தீங்களா? ஸ்ட்ரிம்பு ஸ்ட்ரிம்பு ரெட் ஸ்ட்ரிம்பு ரெட் ஸ்ட்ரிம்பு. அது அது வந்து ரேட் ஜாஸ்தியானா இல்லீங்களா? இது ரெட் ரேட் கம்மி. ரெட் ரேட் Black ப்ளூ கொஞ்சம் ரேட். அது என்ன அந்த மீன் என்ன இதுக்குள்ள தண்ணிக்குள்ள போடணும் இல்ல என்ன பயன் அது? டேங்க்குள்ளே அதாவது கிளாஸ் டேங்க்லயே போட்டுறலாமா? ஆ போடலாம் போடலாம். அது எப்படி? இந்த கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அதுல. இது போடுறதா நம்ம புதுசா ஒரு கப்பீஸ் வளத்துறோம்னு வெச்சுக்கங்க, அத வந்து எப்படி கொண்டு போய் பராமரிக்கணும், அது எப்படி நம்ம தண்ணியில விட்டு என்ன பண்ணணும், அது எப்படி சேல்ஸ்க்கா இல்லை வீட்டில் சேல்ஸுக்கு? இல்லை இப்போ நான் புதுசாக நான் வந்து வீட்டுக்கு ஒரு 5 பேர் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு, அதை கொண்டு போய் நம்ம எப்படி வளர்த்தணும், அதுக்குரிய தண்ணி எப்படி விடணும், அது எப்படி வளர்த்தணும்? நம்ம அக்வாரியத்திலையா? அக்வாரியம் ஆகட்டும். ஆமாம் அக்வாரியத்துலன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸில் வளர்த்தணும்னா அதுக்கு ஏரேஷன் போடணும், ஃபுட்டு கரெக்டாக போடணும், ஃபுட்டு ஜாஸ்தி போடக்கூடாது, ஏரேஷன் வேணும், ஃபில்டரிங் வேணும். அப்படியெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி தண்ணி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வச்சுருக்கா? பிஹெச்சா? ஆமாம் பிஹெச்னா வெளிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, வெளிய பிரச்சனை. நம்ம தண்ணி மாற்றும் போது ஃபுல்லாக தண்ணி மாற்றக்கூடாது, ஒரு அரை பாகம் தண்ணி மாற்றி அரை பாகம் ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக தண்ணி மாற்றினா சிலப்போ மீன் தண்ணிக்குள்ள போட்டுன்னு வச்சுக்கோங்க. புதுசாக போடுறதா இருந்தால் இந்த ஃபார்மிலிருந்து நல்ல ஃபார்மிலிருந்து வாங்கி போடுறதா பிரச்சனை இல்லை. இப்போ கடையிலேருந்து வாங்குறது நமக்கு சொல்ல முடியாது. கடை ஃபார்மிலிருந்து எல்லாம் வாங்கி போடுறது வந்து அப்படியே போடலாம், பிரச்சனையே இல்லை.
இப்போ கடையில் வந்து வந்து அது கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் சிலப்போ, அப்போ அதுக்கு கொஞ்சம் மெடிசன் போடணும், ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் போடணும். அதுக்கு ரெண்டு மூணு மெடிசன் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒரு மெடிசன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி போடணும். இப்போ நம்ம வந்து வளர்த்துற சாப்பிட்ற மீன் இருக்கு பாருங்க, இப்போ நட்டு சொன்னீங்க, வாழை மீன் சொன்னீங்க, ரோகு, கட்லா இதெல்லாம் சொன்னீங்க. இதெல்லாம் வந்து பெரிய குளத்தில் நம்ம விடுறோம், அது விடும்போது அந்த குளத்தை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரி விடணும்? நம்ம புதுசாக விடும்போது, புதுசாக விடும்போது இப்போ நான் ஒரு குளம் வெட்டியிருக்கேன், அந்த குளத்தில் வந்து எப்படி விடணும், தண்ணி எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்? குளத்தில் குஞ்சு விடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப படி குஞ்சு விடக்கூடாது, விடக்கூடாது. படி குஞ்சு விடுறதா இருந்தால் அது கொஞ்சம் ஒரு நெட்டில் போட்டு கொஞ்சம் நாள் பார்த்து கொஞ்சம் சைஸ் பண்ணி வெளியில் விடணும். கொஞ்சம் சைஸு கொஞ்சம் நல்லா இருந்தால் அப்படியே விடலாம், அப்படியே விடலாம். எத்தனை நாள் குஞ்சு விடலாமுங்க? ஒரு ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு குஞ்சு விடலாம, கொஞ்சம் விடலாம். இப்போ எந்த வெரைட்டியெல்லாம் விடலாம்? இப்போ ஒரு பெரிய குளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குளத்தில் வந்து இப்போ சீக்கிரமாக பெருசாகணும் அப்படின்னா என்னென்ன வெரைட்டி விடலாம், எத்தனை வெரைட்டி மீன் விடலாம் அதில்? எல்லா ஐட்டம் மிக்ஸ் பண்ணி விடலாம், அதான் பிரச்சனை இல்லை. எல்லா ஐட்டமே, எல்லா ஐட்டம் மிக்ஸ் பண்ணி விடலாம். சில பேர் சொல்றாங்க சில மீன்கள் வந்து தண்ணிக்கு மேலே சாப்பிடுவாங்க, அடியில சாப்பிடுவாங்க, இருக்கும் அப்படிங்கிற எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டா தான் கிடைக்கும் நமக்கு மீன், மீன் கிடைக்கும். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நமக்கு நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் மீன் மிக்ஸ் பண்ணி போடணுங்க? ரேட்டு நம்ம சொல்ல முடியாது, ரேட்டு வந்து எல்லாம் நப்பா இங்கே விற்கிறதெல்லாம் ஒரே ரேட்டுக்காக விற்கிறது இல்லை இல்லை. இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து இப்போ நான் ஒரு குளத்தில் மீன் விடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த குளத்தில் வந்து இப்போ என்னெல்லாம் மீன் விட்டால் இப்போ நல்ல ரேட் கிடைக்கும்? இப்போ வந்து இந்த ரோகோ, கட்லா, மிருகாலா, நட்டரு, வாழா, வாழா ரேட்டு லோக்கலில் கிடைக்காது, அது ஹோல்சேலில் தான் போகும். ஹோல்சேலில் தான் போகும். இப்போ இந்த மீனெல்லாம் விடலாம், விடலாம். குளத்தில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லாமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் கிடைக்கும். அப்போ இதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி, நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஃபீடு போட்டால் தான் வளர்ச்சி நல்லா வளர்ச்சி இருக்குமா, இல்லை சாதாரணமாக ஃபீடே போடாமையும் வளர்த்தலாமா? ஃபீடு போடாமல் வளராது, வளராது. அதுக்கு தீனி போட்டால் தான் வளரும். ஃபுட்டு போடணும், சாணி, சாணி சாணி போடணும், சாணி போடணும், எல்லாம் போடணும். குளத்தில் விடுற மீன்களுக்கு அந்த வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குதெல்லாம், வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் போடலாம், அதெல்லாம் போடலாம். இல்லை இப்போ இந்த குளத்தில் விடுற மீன்களுக்கு வந்து இப்போ ஏதாவது நோய் அந்த மாதிரி எல்லாம் வருமா? குளத்தில் விடுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை வராது, பிரச்சனை வராது. பார்க்கலாம், பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, அப்படியே நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப நல்ல கொஞ்சம் வந்து எடுத்து போட்டால் போதும். இப்போ வந்து இந்த தீவனம் வந்து இப்போ மீனுக்கு வெளியில் வாங்காம இப்போ நம்ம கிட்டேயே இருக்கிற தீவனம்னா என்னெல்லாம் போடலாம் இந்த குளத்தில்? சாணி போடலாம், காய்கறி வேஸ்ட் போடலாம், பியர் வேஸ்ட் போடலாம், பியர் வேஸ்ட் அதெல்லாம் போடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு குஞ்சு உங்ககிட்ட நீங்க இப்போ ஒரு மாசத்துக்கு குஞ்சு சொன்னீங்க, இந்த ஒரு மாசத்துக்கு குஞ்சு வாங்கி நம்ம ஒரு குளத்தில் விட்டோம்னா எத்தனை மாசத்துல அது பெருசாகுங்க? ஒரு ஏழு மாசம், எட்டு மாசம், ஏழு மாசத்துல ஆயிரும். ஏழு மாசம் அவரேஜ் என்ன வெயிட் வரும்? ஒரு கிலோக்கு மேலே வரும், ஒரு கிலோக்கு மேலே வரும், மேலே வரும், ஒரு எட்டு மாசத்துல. ஓகேங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம மீனுக்கு வந்து என்னெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும், நம்ம ஃபார்மில் வந்து என்னெல்லாம் மீன் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக சொன்னீங்க. இந்த மீனை வந்து எப்படி பாதுகாப்பாக வளர்த்தணும், அதே மாதிரி குளத்தில் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதும் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாகவே சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, அக்வாரியம் ஃபிஷ் இங்கே வளர்த்துறாங்க, அதாவது அக்வாரியம் ஃபிஷ் ஹோல்சேல் பண்ணுறாங்க. ஹோல்சேலாக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்து கேட்டிங்கனாலுமே இங்கே மீன் கிடைக்கும், அதாவது பக்கத்து லோக்கலில் இருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம். அனுப்பியும் கொடுப்பாங்க, அதுக்குண்டான வசதிகள் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அனுப்பி கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சால், உங்களுக்கு கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் அனுப்பி கொடுப்பாங்க. இதோடைய லொக்கேஷன் லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து வந்துக்குங்க. அப்புறம் இதனுடைய அட்ரஸும் இவருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவர்கிட்ட இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை அப்படின்னா அவர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார் இந்த மீன் எப்படி வளர்த்துறது, நீங்கள் இதை கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும். நீங்கள் புதுசாக ஒரு ஃபிஷ் ஃபார்மிங் தொடங்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இங்கேருந்து மீன் வாங்கிக்கலாம். அதாவது ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னா இப்போ வந்து சில பேர் வந்து நம்ம வீட்டில் பெரிய குளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளத்தில் வந்து சும்மா யூஸ் இல்லாமல் கிடக்கு அந்த குளம், அந்த குளத்தில் வந்து நம்ம ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்கிக்கலாம். அந்த ஃபிஷ் வாங்கி
உங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டிக்கலாம். இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா எல்லா பக்கமும் இருந்துமே வந்து இங்கே வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு வர்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேறு குளத்தில் ஃபிஷ் விடுறது அப்படின்னாலுமே இந்த குளத்தில் வந்து சாப்பிட்ற ஃபிஷ் கூட விடலாம். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வீடியோவோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே முதல்லயே சொல்லியிருந்தேன் நான் வந்து இங்கே வந்து எவ்வளோ ஃபிஷ் வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.